வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அம்பியாய் வ அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ ஸஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வ ஃபில் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 122வது வசனம், 123வது வசனம் இப்பொழுது ஓதப்பட்டது. இதற்கு முந்தைய வசனங்களில் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா யார் குர்ஆனை உண்மையான ஓதுதலுடன் ஓதுகிறார்கள் என்று நஜ்ஜாசி மன்னரை குறித்தும் அப்துல்லாஹிபின் சலாம் அவர்களை குறித்தும் அவர்கள் போன்று உண்மையான ஓதுதல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். நஜ்ஜாசி மன்னருக்கு முன்னால் ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் சூரத்தில் மரியமை ஓதிய பொழுது அதில் உள்ள உண்மையை உணர்ந்து அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். அப்துல்லாஹி பின் சலாம் அவர்களும் பெருமானாரிடம் நபிமார்களுக்கே தெரியக்கூடிய மூன்று கேள்விகளை கேட்டு அது சரியாக இருந்ததும் அவர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். உண்மை என்று தெரிந்ததுக்கு பிறகு அவர்கள் தயங்கவில்லை, இதுதான் சத்திய வேதம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று இதுக்கு முந்தைய வசனங்களில் நாம் பார்த்தோம். இன்று ஓதப்பட்ட வசனம், ஏற்கனவே இது போன்ற வசனம் சூரத்துல் பக்ராவிலே இதற்கு முன்பு 2 தடவை வந்திருக்கிறது. பனி இஸ்ரவேலர்களே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருளிய ஞாபகத்துக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். உலகத்தாரில் உள்ளவர்களுக்கெல்லாம் உங்களிடமும் உங்களை அல்லாஹ் தாலா மேன்மைப்படுத்தியிருக்கிறான், எவ்வளவோ அருள் புரிந்திருக்கிறான். அந்த ஆயத்தினுடைய கருத்து. அடுத்த வசனத்தினுடைய கருத்து, இன்னும் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள், அந்நாளில் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு எந்த பயனும் அளிக்காது, அதனிடமிருந்து ஒரு பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது, எந்த பரிந்துரையும் அதற்கு பயன் தராது, யாராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இந்த வசனமும் இதே கருத்துள்ள வசனமும் இந்த 2 வசனமுமே இதற்கு முன்னாலேயும் வந்திருக்கு. மீண்டும் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அதை திருப்பி கூறுகின்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்பதற்காக. அப்ப நிலைமை அல்லாஹ் புரிந்த அருளை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும். பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா என்ன அருள் செய்தான் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். கடலை பிளந்து அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா ஃபிரௌனுடைய அட்டூழியத்தில் இருந்தவர்களை கண்கூடாக காப்பாற்றினான். கண்ணுக்கு முன்னால் அவங்க அதை பார்க்கிறாங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு நியமத்து. தீவிலே அவர்கள் மாட்டிக்கொண்ட பொழுது வானத்தில் இருந்து அவர்களுக்கு மண்ணு சல்வா என்ற உணவை இறக்கினார். இப்ப உலகத்தால யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருளை செய்யல அல்லாஹ் ஜல்லஷானோத்தால. பனீஸ்ரவேலருக்கு அல்லாஹ் அதை செஞ்சிருக்கான். கண்கூட கடல் பிளந்து வழிவிட்டு அவர்களை அடிமைப்படுத்தி ஆணவம் புரிந்த ஃபிரௌனை அவங்க கண்ணுக்கு முன்னாலே அழிச்சிட்டான்ல. இது எவ்வளவு பெரிய நியமத்து. தீவுல மாட்டிக்கொண்ட போது உணவை வழங்கினான். ஒதுங்குவதற்கு நிழல் இல்லை, அல்லாஹ் மேகத்தை வைத்து நிழல் கொடுத்தான். இதில் முகமல் ஹமாம் என்று அல்லாஹ் தாலா சொன்னான். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, பாறையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள், 12 ஊற்றுக்கண் அதுல ஊறியது. அவங்க 12 கூட்டத்தார்கள் இருந்தாங்க, 12 பிரிவு அவங்க. அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை போடாம குடிக்கணுங்கிறதுக்காண்டி 12 ஊற்றுக்கண். அப்ப அவங்க கண்ணுக்கு முன்னாலே இந்த அருளை எல்லாம் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். ஏற்கனவே ஃபிரௌனோடு அங்க இருக்கும் பொழுது இறைவனுக்கு மாறு செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா வெட்டுக்கிளியை சோதனையா அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கெஞ்சினாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அது மாறிச்சு.
இதெல்லாம் கண்கூட பார்க்கின்றார்கள். பேன், பேன் தொல்லை, தவளை உணவாக்குவாங்க, திறந்து பார்த்தா தவளையா இருக்கும், ரத்தம், இப்படியெல்லாம் பல சோதனைகளையும் அவர்களுக்கு ஃபிரௌனுடைய கூட்டத்தாரர்களுக்கு ஏற்பட்டு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்து அதை மாறியதை இவங்க கண்கூடா பாக்குறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு செய்த அருள் தானே. இவ்வளவையும் செஞ்சதுக்கு அப்புறம் காலம் மாட்ட வழங்குறாங்க. கடலை பிளந்து வழி கொடுத்து, வானத்திலிருந்து உணவு கொடுத்து, மேகத்தை கொடுத்து, நிழல் கொடுத்து, இவ்வளவு ஆபத்துகளிலிருந்தும் வலாய் முசீபத்திலிருந்தும் காப்பாற்றிய பின்பும் காளை மாட்டை வணங்கினாங்கன்னா இது நம்மளுக்கும் ஒரு பாடம். ஒரு நேமத்து நம்மை விட்டு நீங்கிய பிறகுதான் நம்மளுக்கு அதனுடைய கஷ்டம் தெரியும். அவ்வளவு நேமத்தையும் நாம பெற்றுக்கொண்டு நாம காளை மாட்டை வணங்கல, நப்ச பின்பற்றுறோம், நம்முடைய மனோ இசையை பின்பற்றுகின்றோம். காளை மாடு மாதிரி அது, அதை வச்சுக்கிடுங்க. அப்ப நம்முடைய சுய வெறுப்புகள், நம்முடைய உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் நம்ம நிறைவேற்றலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கான்னு அதுல பார்க்கணும். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, இது அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, மார்க்கமா மனோ இச்சையான்னு பார்க்கும்போது அல்லாஹ்வும் ரசூலும் எதுதான் செஞ்சிருக்காங்க, அதான் அப்படித்தான் நான் செய்வேன். அதுல விடாப்பிடியா இருக்கணும். யாருடைய சமரசத்திற்கும் மார்க்கத்தை நாம விட்டுக் கொடுக்க முடியாது, எதற்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்க முடியாது. அஃபராயித்த மனித்தகத இலாஹு ஹவாஹு என்று எல்லாம் கேட்கிறேன். உங்க மனோ இச்சையை நீங்க கடவுள் ஆக்கிட்டீங்களா? அப்ப காளை மாட்டை தான் வணங்கணும் தேவையில்லை, கோயில போய் சிலையை தான் வணங்கணும் தேவையில்லை. மனோ இச்சையை பின்பற்றினாலே அதை நீங்க கடவுள் ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாம் கேட்கின்றான், அல்லாவுடைய வசனம் தான். அப்ப அல்லாஹனுடைய நேமத்தை மறக்கும் பொழுது அல்லாஹ் அதை பறித்து விடுகின்றான், நம்முடைய சோதனைக்குள்ளாக ஆக்கி விடுகின்றான். அந்த நேமத்தை தான் அல்லாஹ் தந்தது என்று வழங்குவது, அதை அவனுடைய பிரியத்திற்காக உபயோகிப்பது, இதுதான் நன்றி நினைத்து பார்க்கறதுக்கு அடையாளமே அதுதான். மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு ஒருவர் ரொம்ப பிரியமாகவும் நட்பாகவும் இருந்தார், சாலிஹாக இருந்தார், ஆனா ரொம்ப பரம ஏழை. மூசா அலி இஸ்லாம் வந்து இவ்வளவு நல்ல மனிதரா இருக்காரு, ரொம்ப ஏழையா இருக்காரு, நல்ல இடத்துல பிரார்த்தித்தாங்க. இப்ப அல்லாஹெல்லாம் மூணு துவா அவருக்கு கொடுக்கறேன், அந்த மூன்று துவாவையும் அவர் பயன்படுத்தி என்ன வேணுமோ கேட்டுக்கிட்டோ நான் அதை கொடுத்துட்றேன் என்று சொல்லி. இவர் தன்னுடைய மனைவி, இவர் சில விஷயங்களை மனைவிட்டு சொல்லணும், சில விஷயங்களை சொல்லக்கூடாது, மார்க்கத்தில் இருக்கு. சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும், ஆனா துஷ்பிரயோகம் ஆயிக்கிறவங்க இவங்க வந்து இதை சரியா கையாள மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள சொல்லக்கூடாது. அப்ப நிறைய ஆன்மீகமான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பொதுமக்களுக்கு மத்தியில எதை பேசணுமோ அதைத்தான் நாம் பேச முடியும், ஏன்னா அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கொடுக்க முடியும். அப்படிதான் சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்ப இவர் அது வந்து என்ன செஞ்சாரு, மனைவியிடம் சொன்னார், இப்படி ஒரு மூன்று துவாவை இப்படி சொல்லி கேட்டோம்னா அல்லாஹ் தந்துடுவான், நம்முடைய வசதி வாய்ப்புகள் பெருகும் என்று கேட்டவுடன் மனைவி கேட்டாங்க, அதுல ஒரு துவாவை எனக்கு தாங்க. இவரும் அதை சொல்லிட்டாரு, இன்னொரு துவாவை நீங்க மகனுக்கு கொடுங்க, ஆளுக்கு ஒரு துவாவை கேட்போம் என்று சொன்ன உடனே ஆளுக்கு ஒரு துவாவை இவர் கொடுத்துட்டாரு. இவர் ஒன்னு வச்சுக்கிட்டாரு, மனைவிக்கு ஒன்னு கொடுத்துட்டாரு. இந்த கிதாபில் வரக்கூடிய சம்பவம் தான், கற்பனை அல்ல. மனைவி என்ன செய்தால், அந்த துவாவை வைத்து இந்த ஊரிலேயே நான் பெரிய பேர் அழகி ஆக வேண்டும் என்று கேட்டுட்டான். அந்த துவாவை இவ்வாறு பயன்படுத்தினால் பேர் அழகி ஆயிட்டாள். இப்ப அவன் நினைக்கிறா நம்மளுடைய அழகுக்கு நம்முடைய கணவனுடைய அழகு சரியா வரல, கணவன் வந்து அழகில்லாதவரா இருக்கிறார், இவன் நம்மளுக்கு சரிபட வரமாட்டார் என்று கணவன் மேலே, கணவன் எவ்வளவு பெரிய நேமத்து, கணவன் தான் இந்த வாய்ப்பையே தந்திருக்கிறாரு இந்த பிரார்த்தனைய, இப்போ நம்ம அழகுக்கு இவ செட் ஆக மாட்டாருன்னு இந்த பொண்ணு நினைக்குது. அப்ப இந்த ஊர்ல பேரழகியா இருக்கிறான்னு தெரிஞ்ச அந்த விஷயம் தெரிந்தவுடன் அரசர் அவளை தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்க, அவளும் போயிட்டான்.
விரும்பி போறா கணவனை வேண்டான்ட்டு. நம்மளுடைய அழகுக்கு இவ சரியாக மாட்டார், அரசத்தை பேருவான்ட்டு. அப்ப கணவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? எனவே கணவர் கோபத்துல அந்த துவாவை உபயோகித்து அவள் பன்றியாகட்டும் என்று சபித்து விட்டார். அங்க கூட்டு போனா அவ பன்றியா போயிட்டான். கடைசியில அது வந்து இங்க வந்து நிக்குது. கடைசியில மகன் பிரார்த்தித்து பழைய தாயாக எனக்கு ஆக்கித்தான் அந்த துவாவை ஓதி கேட்டான். இப்ப பழைய நிலைமையிலேதான் இருக்கு. ஒரு ஆள் நன்றி மறந்ததின் காரணமாக ஒரு குடும்பத்துக்கு கிடைத்த அத்தனை நேமத்துகளும் வாய்ப்பை பயன்படுத்த முடியாம ஆகிவிட்டது. அப்ப அல்லாஹ் நமக்கு தந்த நேமத்தை அவன் விரும்பக்கூடிய வழியில் செலவழிக்கணும். அதுதான் யா பனி இஸ்ராயீல் அதுக்குரு நேமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், நான் உங்கள் மீது புரிந்த நேமத்துக்களை நினைத்து பாருங்கள் என்று பனி இஸ்ரவேலர்களுக்கு, ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு இந்த நேமத்து செய்யல, மூசா அலி இஸ்லாம் காலத்துல வாழ்ந்த பனீஸ்வரர்களுக்கு, அப்ப நம்முடைய மூதாதையர்களுக்கு இவ்வளவு கண்ணியத்தை எல்லாம் செஞ்சிருக்கிறானு இவங்க நினைச்சு பாக்குறது. நம்முடைய பெற்றோர்கள் கண்ணியமா வாழ்ந்தா அதையும் நாம நினைக்கணுமா இல்லையா? எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த நேமத்துக்கு என்னை நன்றி உள்ளவனாக ஆக்கி என்று குர்ஆனுடைய பிரார்த்தனை இருக்கிறது. ரப்பி அவுசைனி அன் அஷ்குர் நேமத்துக்கல்லத்தி அன் அம்த அலைய வாலா வாலிதைய, என் மீதும் என்னுடைய பெற்றோரின் மீதும் நீ புரிந்த அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு என்று குர்ஆனில் பிரார்த்தனை வருது. அப்ப தன்னுடைய மூதாதையர்களுக்கு கிடைத்த இவ்வளவு பெரிய நேமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கட்டளையிடுகின்றார். அப்ப நேமத்தை புறக்கணிக்காமல் இருக்க வேண்டும், அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று முதல் வசனம் கூறுகின்றது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்பும் பொழுது யா முஆத் யா முஆத் என்று பல உபதேசங்கள் செய்யறாங்க. அதுல ஒரு உபதேசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க, நீ எப்பொழுது தொழுது முடித்தாலும் அல்லாஹும்மா அயின்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாததிக், யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல அமல் செய்வதற்கும் எனக்கு நீயே உதவி செய் என்று கேட்டுட்டு வாங்கிறான். அப்ப இதை நம்ம மனநம் செய்து நாம தொழுகையில் நம்ம தனித்தனியே நம்ம கேட்டுக்கொள்ளணும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் தான் நமக்கு வழங்க வேண்டும். அல்லாஹும்மா அயின்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாததிக், என்னை உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்லமல் செய்வதற்கும் எனக்கு உதவி செய். அரபியில் தெரியலன்னா தமிழ்லேயே கேட்டுக்கலாம். இப்ப பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கியாமத் நாளிலே மனிதர்களிலே ரெண்டு கூட்டம் தான், இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா, ஒன்று நன்றி உள்ளவர்கள் இன்னொன்று நன்றி கொன்றவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகின்றார். இப்படி ஏராளமான அருளை பெற்றும் காளை மாட்டை அவர்கள் தெய்வமாக வணங்கியது மாதிரி நாம் நம்முடைய எல்லா அருளையும் பெற்றும் நம்முடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு கற்பிக்கின்றது. இரண்டாவது வசனம், வத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறையை 23 ஆண்டு காலம் இறக்கி அரஃபாவுடைய நாளில் அல்யூம் அக்மல் துலக்கும் தீனக்கும் என்ற வசனம் அது பிரபல்யமான வசனம். ஆனால் கடைசியாக ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகுறதுக்கு 5 நாளைக்கு முன்பு இறங்கின வசனம் ஒத்தகு யௌமர், ஒரு நாளை பயந்து கொள். இந்த வசனம் அல்ல, சூரத்துல் பக்ராவில் கடைசியில் வருது. அப்ப குர்ஆனை முடிக்கும் பொழுது அல்லாஹ் எதை சொல்லி முடிக்கிறான்? ஒரு அருள் மறையை முடிக்கும் பொழுது முடிவா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். கடைசி ஜுசூர்களில் பெரும்பாலும் அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளுடைய அமளிதுமளிகளை பற்றித்தான் அதிகமாக பேசுறான். அதை பற்றித்தான் அதிகமாக உணர்த்துகிறான். அல் காரியா து மல் காரியா, அந்த திடுக்கிடும் நாள் அது என்னவென்று தெரியுமா? அல்ஹாக்கத்து மல்ஹாக்கா என்று அந்த நாளையினுடைய அமளிதுமகிழிகளை
அந்த நாளை பயந்துக்கிடுங்க, அந்த நாளை பயந்துக்கிடுங்க என்று நிறைய வசனங்களில் அந்த நாளை குறித்து நம்மளுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு அசௌகரியம் ஏற்பட்டு இந்த ஆயத்து அருளப்பட்டுடுச்சு, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கிற வசனம் அருளப்பட்டுடுச்சு. இரண்டு சஹாபிகளினுடைய தோளில் கை போட்டவர்களா நடக்க முடியல, இன்னும் நான்கு நாளில் அவங்க வஃபாத் ஆகுறாங்க, திங்கக்கிழமை வஃபாத் ஆகுறாங்க, புதன்கிழமைக்கு என்ன பள்ளியாசலுக்கு கூட்டு போங்கிறாங்க, பள்ளியாசலுக்கு வர்றாங்க. இரண்டு பேர் தோளில் கையை போட்டு கால்கள் கீழே கோடு போட்டுக்கிட்டே வருது. மெம்பரில் நேரில் நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாங்க, நான் இங்கு இருந்து கொண்டே ஹவுதுல் கௌசரை பார்க்கிறேன் என்று சொல்றாங்க. அவ்வளோ ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் என்ன சொல்றாங்க, உங்களில் நான் யாருக்காவது கடன் பட்டிருக்கிறேனா, உங்களுக்கு யாரையாவது நான் புண்படுத்திருக்கிறேனா, அதுக்கு நீங்க என்ன பழி வாங்கிவிடுங்க. இறைவனின் சமூகத்திற்கு போகும் பொழுது தான் அப்பழுக்கற்றவர்களாக யார் ஷஃபாத்துல் குபுரா உம்மத்தார்களுக்கெல்லாம் ஷஃபாத்து செய்யறதுக்கான எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை குறித்து பயப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டிலே அவர்கள் தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் வீட்டினுடைய ஓட்டை வழியாக உள்ளே எட்டி பார்க்கிறார். அடுத்தவருடைய வீட்டில் எட்டி பார்ப்பது, அனுமதி இல்லாமல் பார்ப்பது கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வந்து அந்த தலைவாரக்கூடிய அந்த சீப்பை வைத்து அவனை அடிப்பதற்காக உயர்த்தினார்கள். உயர்த்திட்டு சொன்னாங்க, இது குறித்து அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்பதற்காக உன்னை அடிக்காம விடுறாங்கிறாங்க. மார்க்க சட்டம் அடிக்கலாம், எட்டி அனுமதி இல்லாம பார்த்தால் அடிக்கலாம்னு இருக்கு. சரியத்து சட்டம் என்ன செய்து, ஒருத்தனுடைய வீட்டில் அனுமதி இல்லாம பார்த்தா அடிக்கலாம். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு உணர்த்துறாங்க, நாளை இது குறித்து எனக்கு கேள்வி எனக்கு வந்துருமேன்ட்டு நான் அடிக்காம விடுறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்ப அந்த நாளை குறித்து பயப்பட சொல்றாங்க. அவ்வளவு அவ்வளவு அமளிது மொழியான நாள் அது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள். ஒரு வாலிபன் வேகமாக தொழுகிறார், தொழுதுட்டு வந்தவொடனே அவனுடைய காதை திருகி, என்ன தொழுற இவ்வளவு ஸ்பீடா தொழுற, திருப்பி போய் தொழு என்றார். அவன் திருப்பி போய் தொழுதான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. நம்மளை கண்காணிக்கிறதுக்காண்டி தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி அவர் நீண்ட நேரம் தொழுகிறார். ரொம்ப நேரமா தொழுதுட்டு வர்றாரு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப ஜனாதிபதி 22 லட்சம் சதுர கிலோமீட்டரை ஆளக்கூடிய ஜனாதிபதி அந்த வாலிபரின் முன் வந்து, நான் உன்னிடத்திலே காதை திருகிட்டேன், அதுக்கு பதிலாக என் காதை திருகிருங்கிறான், நாளை இது குறித்து நான் விசாரிக்கப்படுவேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் நான் என்ன செஞ்சிட்டேன், உன் காதை திருகி விட்டேன், அதுக்கு எனக்கு இப்பவுமே எனக்கு பழி வாங்கிறேன். அந்த பையன் விளவலத்துக்கு போய், இல்லை ஜனாதிபதி அவர்களே, அமீருல் மூமின் அவர்களே, நான் அதை பற்றி ஒன்றும் நினைக்கலன்னு சொல்லி அப்போ அந்த நாளை பயப்படுகின்றார்கள். மும்தாஸில் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே தனியாக பிரியுங்கள் என்ற வசனம் வரும் பொழுது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மூர்ச்சியாகி விழுந்திருக்கின்றார்கள். சஹாபிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள், எது குறித்து பேசுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது, கியாமத்து நாளை பத்தி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சஹாபிகள் சொன்னார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 10 பெரிய அடையாளங்கள் வரைக்கும் கியாமத்து நாள் வராது என்று. ஒன்று, ஒரு பெரிய புகை உண்டாகும், தாபத்துல் அர்ல் என்று பூமியில ஒரு விலங்கு உண்டாகும், எப்படி நீரில் நீந்துகிறதோ அது மாதிரி மண்ணுக்குள்ளே போய் மண்ணுக்குள்ளே வரும் அந்த விலங்கு, பாவிகளை அடையாளம் காட்டி கொல்லும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் டமாஸ்கஸிலிருந்து, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தஜ்ஜால் வருவான், இதெல்லாம் பெரிய அடையாளங்கள்.
யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கூட்டம் வெளியாகும். ஒரு நெருப்பு யமன் தேசத்திலிருந்து மக்களையெல்லாம் விரட்டி கொண்டு ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கும். மஹ்ஷர் மைதானம் வேற எங்கேயும் இல்லை, பூமியில் தான். யௌம துபத்தலுல் அர்லு கைரல் அர்ல், அது வேற பூமி, அது வேற பூமியா மாறிடும். இத சமாவுன் ஃபத்ரத், வானம் வெடித்து விடும். இத ஷம்சு குவ்விரத், சூரியன் ஒளி இழந்து விடும். இதில் கவாக்கிபுன் தசரத், நட்சத்திரங்கள் விழுந்து விடும். இது எல்லாம் குரான்ல தான் வருது. அப்ப நெருப்பு விரட்டி கொண்டு எல்லாரையும் கொண்டு ஒரு சூர் ஊதப்படும், எல்லாரும் மூத்தாயிருவாங்க. தக்கூனுல் ஜிபாலு கல் எஹினில் மன்ஃபூஷ், கல் ஃபராஷில் மபுசூஸ், மனிதர்கள் மன்ஃபூஷ் ஆயிருவாங்க, ஈசல் மாதிரி ஆயிருவாங்க. மலைகள் துகள் துகளாக பஞ்சு மாதிரி ஆயிரும். ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈசல் மாதிரி ஆயிருவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எல்லா உயிரினங்களுக்கும் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் அதுக்கு தெரியும். கல் எடுக்கிறதுக்குள்ள நாய் ஓடும், புரிசில் துரத்துதுன்னா பயந்து ஓடும். தன்னை தற்காத்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு பந்துக்குள்ள நுழையும், தன்னை மறைத்து கொள்ளும். ஈசல் தனக்கு முன்னாலே அந்த வெளிச்சத்துல உளுந்து கீழே உளுந்து ஈசல் செத்து செத்து விழும். அப்படி இருந்தும் அடுத்த ஈசல் வந்து அதுலதான் விழும். தன்னை காப்பாத்துறது கூட தெரியாது. யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கிறோம், யாரை இடிச்சுக்கிட்டு போறோம்னு தெரியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ பனீஹி வ சாஹிபத்திஹி என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த திடுக்கமான அந்த நாளில் தகப்பனை இடிச்சுக்கிட்டு போவான், தாய் பெற்ற பிள்ளையை விட்டுட்டு ஓடுவான், நண்பனை விட்டு ஓடுவான். அதனாலதான் ஈசல அல்லாஹ் சொல்றான். நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கே தெரியாது, காப்பாத்துறதுக்கு வழி இல்லை. அப்ப முதல் சூர் ஊதப்படும் பொழுது இரண்டு கியாமத்து ஏற்படும் என்று. ஒரு கியாமத்து வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மரணமே அவனுக்குரிய சிறிய கியாமத்து தான், கியாமத்து சுகுரா, அது சின்ன கியாமத்து. பெரிய கியாமத்து என்பது ஒட்டுமொத்தமாக. அப்ப இஸ்ராஃபீல் அலை இஸ்லாம் அவர்கள் ஊதக்கூடிய ஊதுகுழலை வச்சுக்கிட்டு அல்லாவின் உத்தரவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதைத்தான் அவங்களுடைய வேலையை. நானும் கியாமத்தும் இப்படி இருக்கிறோம்னு ரசூல்லா காலத்திலேயே கியாமத்துக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன்ட்டாங்க. குரான் சொல்லுது கியாமத்து நெருங்கி விட்டது, குரான் சொல்லிடுச்சு. ரசூல்லா கருளப்பட்ட வேதத்துல குரான் சொல்லிடுது கியாமத்து நெருங்கி விட்டது. அப்ப அந்த சூர் ஊதும் பொழுது கடல் பற்றி எரியும். வைதல் பிஹார் ஃபுஜ்ஜிரத், வைதல் குபூர் புஹ்ஸிரத், கபூர்கள் எல்லாம் பிளந்துவிடும். பூமி தன்னிடத்தில் உள்ள கூடிய கனிமப் பொருட்களை எல்லாம் வெளியில கைக்கிறோம். தங்கம் வெள்ளி எல்லாம் வெளியில வந்துடும். மனிதன் இருக்கும்போதே வெளியில வந்துடும், அது எடுப்பதற்கு ஆள் இருக்காது. அஹ்ரஜத்தில் காலியா, தன்னுடைய கனிமப் பொருட்களை எல்லாம் வெளியில கைக்கிறோம். இப்போ முதல் சூர் ஊதப்பட்டவுடன் அந்த சப்தத்திலேயே எல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கப்பட்டுடுச்சு. எல்லாம் அந்த நாளை பயந்துக்கிடுங்க. அதனால தான் திரும்ப 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 அந்த ஆயத்து வருது, ஒத்தக்கு யோமன் ஒத்தக்கு யோமன் ஒத்தக்கு யோமன். முதல் சூர் ஊதப்பட்டதுக்கும் இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். இரண்டாவது சூருக்கும் முதல் சூருக்கும் மத்தியில் எவ்வளவு நாள் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டார்கள். 40 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது 40 நாளா, 40 மாதமா, 40 வருஷமா என்று இமாம்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் சூரியன் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்பது 50, நம்மளுக்கு ஒரு நாள் என்பது அங்கு 1000 வருடம். இந்த கிழமையை நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? அதற்கு பிறகு இரண்டாவது சூர் ஓதப்படும் பொழுது மனிதர்கள் என்ன செய்வார்கள்? எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். முதலில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எழுப்பப்படுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் புடைசூழ வந்து முதல்ல மற்ற மலக்குகள் வந்து கூப்பிடுவாங்க, ரசூல்ல வரமாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ஷஃபீ அல் முதனிபீன், பாவிகளுக்கு பரிந்துரை சொல்லக்கூடிய ரசூலுல்லாவே உங்கள் மீது சலவாத்து உண்டவாதாக என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலையிலே படர்ந்திருக்கக்கூடிய மணல் துகள்களை தட்டியவாறு என்னுடைய உம்மத்தினுடைய கதி என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. யாரும் சொல்ல, முதல்ல நீங்கள் தான் உங்களை தான் எழுப்பியிருக்கு, இனிமே தான் அவங்களையெல்லாம் எழுப்பணும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே எழுப்பப்படுவார்கள். இந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது எல்லாரும் பிறந்த மேனியாகத்தான் எழுப்பப்படுவார்கள். அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லா தாலா, யார் ரசூலல்லா, அப்படி என்றால் ஆணும் பெண்ணும் ஒன்னா நிற்பாங்களே, ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய அவல நிலை ஏற்படுமே என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் அம்ரு அஷத்து நல்லு, அன்றைய நாளுடைய கடுமை அதைவிட கடுமையானது, எல்லாரும் என்னுடைய நிலை என்னவாகுமோ என்ற கவலையிலையும் பீதியிலையும் யாரும் யாரையும் நோட்டமிடக்கூடிய சிந்தனை வராது. அது அதைவிட பெரிய விஷயம் என்று சொல்வார். இப்ப எல்லாரும் எழுப்பப்பட்டு கோடான கோடி மக்கள் இருக்கப்படும், முதல் வானம் வெடிக்கக்கூடிய சத்தம் வரும், மலக்குமார்கள் கோடான கோடி மலக்குகள் கீழே இறங்குவார்கள். வல் மலக்கு சஃபன் சஃபா, சூரத்துல் ஃபஜ்ரில் எல்லாம் சொல்லுவாங்க, மலக்குமார்கள் எல்லாம் வந்துடுவாங்க. ரெண்டாவது வானம் வெடிக்கும், அவங்கையும் மலக்கு, அதைவிட அதிகமான மலக்கு, இப்படி ஒவ்வொரு வானமாக வெடித்து மலக்குகள் எல்லாம் வந்து எல்லாரும் அணிவகுத்து நிற்பாங்க. அப்பொழுதுதான் ரப்பு வருவான். கேள்வி எனக்கு இன்னும் ஆரம்பிக்கல. இந்த நிலைமையினுடைய பயங்கரம், சூரியனை இழுத்து வரப்பட்டு மனிதனுக்கு தலைக்கு மேல கொஞ்ச தூரத்தில் நிறுத்தப்படும், அவன் அவன் செய்த பாவத்தின் காரணமாக கரண்டை வரை வேர்வையிலும் முழங்கால் வரை வேர்வையிலும் இடுப்பு வரை வேர்வையிலும் மிக்க பாவம் செய்தவர்கள் வேர்வை குளத்திலேயே தத்தளித்தவர்களாகவும் இருப்பார்கள். இது எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது, அவ்வளவு நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ஜல்லஷானாவுக்கு குர்ஆன்ல பல இடங்களில் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள் என்று வரும். நோவினை தரக்கூடிய வேதனை எப்படி சுப செய்தி ஆகும்? நோவினை தரக்கூடிய வேதனையை சொல்லுங்கன்னு நல்லா சொல்லணும். பஷிர்னா சுப செய்தி, சோபனம் சொல்லுங்கள். நோவினை தரக்கூடிய வேதனை இருக்குதுன்னு அவர்களுக்கு சோபனம் சொல்லுங்கள்னு நிறைய இடத்துல வரும். அப்படி காரணம் என்னன்னா, அங்க நிற்க முடியாம அதனுடைய சூரியனுடைய வெப்பத்திலும் பயத்திலும் நடுங்கியவர்களாக மக்கள் அல்லாட சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தீர்ப்பு செஞ்சு நரகத்துல போடுறதா கூட என்ன கொண்டு போய் போட்டுருவோம் அப்படிங்க. நரகத்தினுடைய வேதனை இவங்களுக்கு இன்னும் தெரியல, இங்க நிக்கிறதே பெரிய அதாப்பு, சீக்கிரமா நரகத்துக்கு நான் போகணும், நரகத்துக்கு போறதுக்கு அவன் துடிப்பான், அங்க நிக்கிறது அதை விட அதாப்பா இருக்கும், அதனாலதான் உனக்கு வேதனை இருக்கு சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லி சுப செய்தியை சொல்லு நல்லா சொல்லும். அப்ப அவ்வளவு பெரிய அமளி பிமளியான அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா மும்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகள் ஒரு பக்கம், பாவம் செய்யாதவர்கள் நல்லவர்கள் சாலிஹானவர்கள் ஒரு பக்கம் பிரிவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா தான் விரும்பிய இடத்தில் தன்னுடைய அரியாசனத்தை அமைப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒளியாலான ஆசனம், மற்ற நபிமார்கள் சஹாபிகள் வலிமார்களையும் நல்ல சாலிஹீன்கள் எல்லாத்துக்குமே ஒரு இருக்கை, அவங்கவுங்க பேர் போட்டு இருக்கும். அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா யாரையாவது துருவி கேள்வியக்க ஆரம்பித்தா அதிலிருந்து தப்ப முடியாது. நரகத்திலே நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்திலே ஏழு தட்டு, கீழ் நோக்கிய ஏழு தட்டு, அடித்தட்டில் முனாஃபிக்கீன்கள், அடுத்த தட்டிலே முஷ்ரிக்கீன்கள், அதுக்கு அடுத்த தட்டிலே யகூதிகள், அதுக்கு அடுத்த தட்டிலே நசரானியர்கள்,
அதுக்கு அடுத்த தட்டிலே சூரியன் போன்ற சூரியன் நெருப்பு இவைகளை வணங்கக்கூடியவர்கள், மேல் தட்டில முஸ்லீம்களில் பாவம் செய்தவர்கள். அந்த முஸ்லீம்களில் பாவம் செய்தவர்கள் அதிலிருந்து தப்புவதற்கான நிறைய வாய்ப்பை அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுக்குறான். தௌபா செய்தி அல்லாஹ்டத்துல மன்னிப்புக்க வேண்டிய பல புண்ணிய இறைவுகள் கண்ணிய இறைவுகளை அல்லாஹ் தந்து அதிலிருந்து நீ தப்பிச்சுக்க என்று நமக்கு பலவிதமான வாய்ப்புகளை கொடுக்குறான். ஒரு பேரித்தம்பளத்தின் ஒரு சுளை ஒரு பாதியை கொடுத்தாவது நீ நரகத்திலிருந்து நீ உன்னை காத்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எதுவும் பலனளிக்காத ஒரு இடம் அது. நம்முடைய அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா எல்லாரும் வஃபாத்தானதுக்கு அப்புறம் அல்லாஹ் மட்டும், மலக்குமார்கள் வஃபாத்தாயிருவாங்க, உயிரை வாங்கக்கூடிய மலக்கு அவரும் வஃபாத்தாயிருவார்கள். மரணம் என்பதைக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு ஆட்டினுடைய தோற்றத்தில் உருவம் கொடுக்கப்பட்டு அந்த ஆடும் அறுக்கப்பட்டோம். இனி மரணம் கிடையாது, மரணத்திற்கு பின் மீண்டும் ஒரு மரணம் கிடையாது, யாரும் இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா லிமனில் முல்குல் யௌம லில்லாஹில் வாஹிதில் கஹார், யார் இப்பொழுது அரசன் அவனே பதில் சொல்வான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய சர்வலோக சக்கரவர்த்தி அல்லாஹ்தான் என்று அல்லாஹ் சொல்வான். தொழுகையில மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று நாம் ஓதும் போதெல்லாம் இந்த காட்சி நமக்கு வரணும். இந்த தீர்ப்பு நாளில் அவனுடைய ரஹ்மத் இல்லாம நாம் ஈடேற முடியாது. இப்படி அதிபயங்கரமான அந்த நாளில் நல்லோர்களுக்கு லுஹர்லிருந்து அசர் வரைக்குமான டயத்திலேயே அவருடைய விசாரணை முடிஞ்சிடும். சரீஉல் ஹிசாப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வேகமாக அல்லாஹ் கணக்கு முடிக்கக்கூடிய லுஹர் டு அசருக்குள்ள அவங்களுடைய விசாரணை முடிஞ்சிடும், சீக்கிரமா பாஸ் ஆயிடுவாங்க. யாருக்கு வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க. இடது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய களத்திலேயே அது மாட்டப்படும். உன்னுடைய கிதாபை நீனே படிச்சு பாரு என்று. அப்ப நல்லோர்களுக்கு வலது கையில் அவருடைய பட்டோலை கொடுத்தவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லா நபிமார்கள் உட்பட நரகத்திற்கு மேலே ரோமத்தின் அளவான ஒரு பாலம் வாளை விட கூர்மையாக இருக்கும். 500 ஆண்டுகால பயணம் அது. 500 ஆண்டுகால பயணத்திலே அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வேண்டும். அப்ப நல்லோர்கள் நபிமார்கள் கண் இமைக்கும் நேரத்தில் அதை கடந்துருவாங்க. யாரும் அதை தாண்டி அது இல்லாம போக முடியாது. இப்ப நல்லோர்களுக்கு அல்லாஹ் அதை லேசாக்கி வச்சிடறான். எப்படி கரண்ட் எவ்வளவு தூரத்துல உயர் போட்டா கூட இங்கிருந்து அது கரண்ட் அவ்வளவு சீக்கிரமா போகுதோ, அதுபோன்று மனிதன் அதை வேகமாக கடந்து விடுவான். நம்முடைய நல்ல அமல்கள் கொண்டு போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்லும் பொழுது சித்ரத்துல் முன்தஹாவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டார்கள் என்று நமக்கு தெரியும். அல்லாஹ்விடம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, தேவையா என்று கேட்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே கியாமத்திலே உங்களுடைய உம்மத்தார்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது தவறி விடக்கூடியவர்களாக இருந்தால் நான் என்னுடைய இறக்கையை கொண்டு நான் தாங்கணும். ரசூல்லாவுடைய உம்மத்தார்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அல்லாவிடம் ரசூல்லா கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், யார் உங்கள் மீது அதிகமாக செலவா சொல்றார்களோ அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த உதவியை செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து உன்னுடைய உம்மத்தார் ஒரு ஆளு நரகத்துக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்கிட, என்னுடைய உம்மத்தார்களை எங்க கொண்டு வரீங்க, அவர் நிறைய பாவம் செஞ்சிருக்காரு, நரகத்துக்கு கொண்டு போறோம். அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திப்பார்கள், மீண்டும் அவருடைய நன்மை தீமைகளை நிற்கக்கூடிய திராசுக்கு வரப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சீட்டை கொடுப்பாங்க, இதை தூக்கி நீ திராசுல போடு. அது என்ன சீட் என்றால் பெருமானாரின் மீது அவர் ஓதிய சலவாத்து. அந்த சலவாத்து அந்த மீசானை கணக்க வைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவில் விழுவாங்க. யா முஹம்மத், எழுந்திருங்க, உங்களுக்கு என்ன வேணும்,
என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்கள் பொருந்தி கொள்ளது வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தார்கள் ஒரு ஆளு நரகத்துல இருந்தாலும் நான் பொருந்த மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிபாரிசை கொண்டு உம்மத்தார்கள் அனைவரும் கரை சேர்வாங்க. அப்படி கரை சேர்வதற்கு அவருடைய ஷஃபாத்து கிடைப்பதற்கு வாங்கு துவாவை நாம மறக்காம ஓதம். வாங்கு துவாவில் பெருமானாருக்கு அந்த ஷஃபாத்துடைய மகாம மஹமூத குடு, அவருடைய ஷஃபாத்தை எங்களுக்கு நசீபாக்குன்னு அந்த துவாவில் வருது. அதை கவனமாகவும் அது என்னமோ இது மாதிரி கேட்காம, நாளைக்கு நம்முடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது, பெருமானாரினுடைய ஷஃபாத்தை கொண்டுதான் செல்ல முடியும். அமல்கள்னா அவ்வளவு ஓட்டம் இருக்கு. எனவே வாங்கு துவாவை கவனமாகவும் கணவிப்பாடோடும் அதை உறுதியாக கேட்டு அதற்கு பின்னால நம்முடைய உலக தேவையை கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஏனென்றால் வாங்கு துவா பெருமானாருக்கு அந்த உயர்ந்த இடத்தை கொடுன்னு கேட்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்ட அந்த வாயோட மகாமம் மஹமூதுக்கு இணையாக இந்த உலகத்துல வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவு உயர்ந்ததை பெருமானாருக்கு கேட்டுட்டு நீங்க இந்த உலகத்தினுடைய எதை கேட்டாலும் அது அற்பமானதுதான். அந்த என்னுடைய ஹபீபுக்கு கேட்ட வாயோட இதை கேட்கிறானன்னு நல்லா தந்துடும். இது பரிச்சயார்த்தமாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய உள்ளத்தினுடைய ஓர்மையின் மூலமாக அதுல நீங்க வெற்றி அடைய முடியும். எனவே அந்த நாளினுடைய திடுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை நினைவுறுத்தியிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முறை, அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அன்று ரசூலுல்லாஹ்வுக்கு இன்றைக்கு கொஞ்சம் அதிகமான நேரம் தொழணும்னு ஆசை. அப்ப ஒவ்வொரு மனைவிக்கும் அவருடைய ஹக்கை நிறைவேற்றணும், அவங்களோட இருக்கணும், அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கணும் அல்லது அவங்களோட இருக்கணும். அப்ப நீங்க நஃபிலான வணக்கங்களை செய்வதற்கு கூட மனைவியினுடைய திருப்பொருத்தத்தை கேட்கணும், ஏன்னா அவங்களுடைய ஹக்கை நீங்க நிறைவேற்றாம விட்டுருவீங்க. ரசூலுல்லாஹ் அவங்க ஆயிஷாட்ட கேட்கறாங்க, ஆயிஷா நாளைக்கு நேரத்தோட எஞ்சி தொழ போறேன், நீ எனக்கு அனுமதி கொடுப்பியான்னு கேட்கறாங்க. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கற்று தருது. அன்னை ஆயிஷா அழகான பதில் சொல்றாங்க, நீங்க என்னோட இருக்கிறது எனக்கு பிரியமானது, உங்கள் பிரியத்தை நிறைவேற்றுவது எனக்கு அதை விட பிரியமானது, நீங்க தாராளமா தொழ போங்க. பெண்கள் நஃபிலான நோன்பு வைக்கிறாங்க கணவன்ட்டு அனுமதி கேட்கறாங்க, பரலான நோன்பு வைக்கிறாங்க அனுமதி கேட்க தேவையில்லை. நஃபிலான நோன்பு வைக்கிறாங்க, எந்த நேரத்தில் பார்த்தாலும் நோன்பு நோன்புன்னு இருந்தா அப்ப அது கணவன்ட்டு அனுமதி கேட்கணும். பரலான நோன்பு என்ன செய்யக்கூடாது, அனுமதி கேட்கக்கூடாது. நஃபிலான நோன்புகளை, அப்ப இது ஒரு நஃபில் தான், கணவன் மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு நஃபிலான விஷயம். நஃபில்னா விரும்பத்தக்கது, ரசூலுடைய வாழ்முறை. அப்போ இவங்க அல்லாஹ்விடம் அதுக்கு பதில் சொல்லணும்னு பயப்படுறாங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாரசீகத்துக்கு பேருக்கும் பொழுது தாகத்தால் ஒரு நாய் நின்று கொண்டிருந்தது. அந்த தண்ணி இறங்கி போய் குடிக்கிறதுக்கு அந்த நாய்க்கு முடியல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டி விட்டு நாய்கிட்ட சொல்றாங்க, கூட இருந்தவங்க இதை அறிவிக்கிறாங்க, நாளைக்கு மாசத்துல உன்னுடைய ஆட்சியில என்ன ஒரு உயிரினம் தாகத்தால இருந்துகிட்டு இருந்துச்சு என்று அல்லாஹ் எனக்கு கேட்டுருவானேன்ட்டு நான் பயப்படுறேன். இவர்கள் சிரியாவுக்கு சென்ற பொழுது ஒரு வயோதிக பெண்மணியை சந்திக்கின்றார்கள். அவங்கள்ட்ட அவங்களுக்கு இவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெரியாது. உமரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க கேக்குறாங்க அந்த வயதான பெண்மணிட்ட. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, உமருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்காம இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயந்தாங்க, ஏமா அப்படி சொல்றீங்க, இல்ல வயதானவருக்கு கிடைக்கக்கூடிய உபய உதவித்தொகை இருக்குல்ல அது எனக்கு வந்து சேரல அப்படின்னு சொன்ன உடன், அவன் எவ்வளவு காலமா வரல என்ன அதுன்னு கேட்டு பார்க்கும்போது 25 பொற்காசுகள் வருது. அந்த 25 பொற்காசுகளையும் கொடுத்துட்டு, உமருக்கு எதிராக நீங்க துவா செய்யாதைய, அவரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. அவங்களாம் அந்த பொற்காசை பெற்றுட்டு உமருக்கு மீது எந்த குறையும் இல்லை. கூட யாரெல்லாம் நிக்கிறான்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா, இந்த ரெண்டு பேர்கிட்டையும் அந்த கிளைவிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. உமரின் மீது எந்த தவறும் இல்லை, அவர் எனக்கு தர வேண்டியதை தந்துட்டாருன்னு அதுல எழுதிட்டாங்க.
இந்த சீட்டை என்னுடைய கபனோடு சேர்த்து புதைச்சிருங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு வத்தக்கு யோமன், அந்த நாளை பயப்படுங்க. அந்த பயத்தின் காரணமாக தான் ஒரு துண்டு சீட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு கிழவிக்கு அந்த துண்டு சீட்டில் எழுதி வாங்கி இதை என்னுடைய கபனோடு வச்சு பயந்து அல்லாட்ட நான் பதில் சொல்லணும், இதிலிருந்து நான் தப்பிக்கவேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், அம்மா மன் காஃப மக்காம ரப்பி, அல்லாஹ்வுடைய அந்த சமூகத்தை பயந்தவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கின்றார். முர்சலீன் நபிமார்களுக்கும் கேள்வி இருக்கு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட ஏதாவது ஒரு சூரா நான்கு பேர் சிறந்து ஓதக்கூடியவர்கள், அதுல ஒரு ஆள் இப்னு மசூத், யார சொல்ல உங்களுக்கு அருளப்பட்ட வேதம் நான் ஓதணுமா, நீங்க ஓதி நான் கேட்கணும். அப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா சூரத்து நிசா ஓதுறாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களுடைய உம்மத்தார்களுக்கு, அவங்க உம்மத்தார்களுக்கு உம்மத்தில் உள்ள பாவிகள் குறித்து இவங்க நான் சொன்னதை கேட்கல அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றதுக்கு அந்த நபி வருவாங்கிற ஆயத்து வந்தவுடன் பெருமானா சல்லா அலிஸ்லாம் தேம்பி தேம்பி அழுதார்கள், போதும் போதும் இது இதோட நிறுத்திரு, அதுக்கு மேல கேட்க முடியல ரசூலுல்லாஹ்க்கு. அப்ப எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமானா சல்லா அலிஸ்லாம் அல்லாஹ்வுடைய சமூகத்தை பயப்படுறாங்கன்னு சொன்னா நாம எந்த அளவுக்கு பயப்படணும், நம்மள்கிட்ட என்ன சரக்கு இருக்குது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஜெயினுல் ஆபிதீன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் நடுநிசியில காபத்துல்லாவில் இருந்து கொண்டு அல்லாஹிடம் அழுது பிரார்த்திக்காங்க, அல்லாஹ் இடத்துல அழுது அழுது கேட்கிறாங்க, நட்சத்திரங்கள் நிலவுகள்லாம் மறைஞ்சிடுச்சு, எல்லா அரசருடைய வாசல்கள்லாம் அடைத்து விட்டது, உன்னுடைய வாசல் திறந்தே இருக்குதுறப்பே என்று என்னுடைய பாவங்களை மன்னித்து. ஜெயினுல் ஆபிதீன் அவங்களுக்கு சிறப்பு பட்டம், வணக்கவாளியின் அலங்காரம் என்றும் மக்களால் கொடுத்த பட்டம். அவங்க இப்படி அழுது கேட்டு கொள்ளும்போது ஹதீஸ் கலை வல்லுநர் அங்க தஹஜ்ஜத் தொழுறதுக்காண்டி வர்றாங்க, அஸ்மாயி ரஹ்மத்துல்லாலே தாபியின் அவங்க பார்த்து இவங்கள நீங்க ரசூல்லாவுடைய பேரப்பிள்ளையில நீங்க ஏன் இப்படி பயப்படணும், ஏன் இப்படி அழுவுறீங்க என்று ஆறுதல் சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்சாப், சூர் ஊதப்படக்கூடிய நாளில் குடும்ப கோத்திரம்லாம் அங்கே கிடையாது, சொர்க்கம் நல்லவர்களுக்காக படைக்கப்பட்டது, அது ஹபசியா இருந்தாலும் அங்கே போயிடும். நரகம் தீயவர்களுக்காக படைக்கப்பட்டது, குறைசி குலத்தினுடைய அரசராக இருந்தாலும் தீயவன்னா அங்கே போயிடணும், அங்கே குலம் கோத்திரம்லாம் கிடையாது என்று இமாம் ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த ஆயத்தை ஓதி அவர்களுக்கு விளக்கம் சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி யாருடைய சிபாரிசம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இந்த வசனத்தில் வந்தாலும் வேற வசனங்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத்துல் குப்ரா கொடுக்கப்பட்டதும் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கும் சிபாரிசு செய்ய முடியும். அந்த நண்பன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், நெருங்கிய கூட்டாளி நரகத்தில் இருப்பான், யா அல்லாஹ் என் காலமெல்லாம் என் கூட நோம்பு பிடிச்சாரு தொழுதாரு, அவரை காணாம இல்ல அவர் சில தப்பு செஞ்சதுக்காண்டி நரகத்தில் இருக்கிறான்னு ஒன்னு, அவர் இருந்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ஜல்ல சொர்க்கவாசிக்கு குறை ஏற்படக்கூடாது, எனவே சொர்க்க நரகத்திலிருந்து அவரை கொண்டு வந்து சொர்க்கவாசி ஆகிக்கிறோம். நரகத்தில் உள்ளவங்க மலக்குமார்கள்ட்ட கேட்பாங்க, நேற்று வரைக்கும் எங்க கூட இருந்து அதாவது பட்டு இருந்தாருங்கிற ஒரு ஆள் அவர் எங்கன்னு ஒன்னு, அவருடைய நண்பர் அவருக்கு சிபாரிசு செஞ்சு சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டார்னு இந்த நரகவாசி சொல்வாங்க, ஃபமாலனாமின் ஷாஃபி, எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய நண்பர்கள் இல்லையே. அப்ப நல்ல நண்பர்கள் சொர்க்கவாசி நண்பர்களை நாம நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளணும் என்பது இந்த கருத்திலே நம்மளுக்கு தெரிகிறது.
எனவே அந்த நாளை பயந்து நம்முடைய அமலை செய்து கொள்வோம். இன்னும் விஷயங்கள் நீண்டு இருக்கிறது, நேரம் ஆகிவிட்டது. அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா நம் அனைவரைக்கும் தக்வா உள்ளவர்களாகவும் நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாகவும் நம்மையும் நம்ம குடும்பத்தார்களையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.